சார் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து கரெக்டாக அவங்க வாக்கிங் போகிற டைம் நாளைக்கு 4:30 எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு 5 மணிக்கு வாக்கிங் போகிற நேரம், அந்த டைமில் சார் பேசும்போது எங்களுக்கு கேட்டாங்க, பெத்தவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறவன் என்னையா மனுஷன், முதல்ல போய் பெத்தவங்க காலை அவ்வளோ எந்த வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், அப்பா அம்மா கெட்டவங்களாக இருந்தால் கூட அவங்கள முதல் மதியுங்க, அவங்களுக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்க மனசு என்ன மாதிரி தெரியல, அப்படி வாக்கிங் கூட போகாமல் வந்து சேரில் உட்காந்துட்டார். இப்படி கூட சொல்கிறாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி வகுப்பு முடிஞ்சோடனே, சரி நீ படி, இதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ மேல் கொண்டு படி, உனக்கு என்ன வேணால் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி வகுப்புக்குள்ளே வந்தேன். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் அந்த மொழி ஏன்னா நான் 40 இயர்ஸ் ஆகுது எழுதிய நோட்ஸ் எல்லாம் எழுதிய, ஸ்கூல் போகிற டைமில் எழுதுந்தா இப்போ வந்து எல்லா நோட்ஸ் எல்லாம் என்னால் எடுக்க முடியும், ஏன்னா பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்களாம் படித்தாங்க, ரெண்டு பேருமே நல்லா படித்தாங்க, நல்லா படிப்பு வந்துச்சு, நல்லாவே படித்தாங்க அவங்கள இது. ஆனால் எனக்கு தமிழில் எப்படி எழுதணும், ஏன்னா கன்னடத்தை எழுதி எழுத முடியும் எழுதணுமா அப்படின்னு சொல்லி தான் இதென்ன, இல்லை தமிழ்லே எழுதணும், ஏன்னா 30 வருஷமாக இந்த தமிழ்நாடு இருக்கிற தமிழ் தானே பேசுகிற ஓரளவுக்கு தமிழில் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுத 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 அது கடைசியில் அற்புதமாக அழகாக வந்துடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி அது வந்துச்சு. அந்த தமிழ் மொழியும் நான் ரொம்ப ரசிக்கிறேன், நான் நிஜமாகவே அந்த தமிழ் மொழியை நான் ரொம்ப ரொம்பவே வணங்குறேன். அந்த இது அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு ஓ போக 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 படிக்க 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 ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் கிளாஸை ரெண்டு நாள் ரெண்டு நாள் கொடுக்கங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு எல்லாமே பழக்கிறதுக்கு. அப்புறம் வந்து எல்லாமே எழுதி எல்லாம் படிக்க 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 ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ்டாக இருந்தது, அப்புறம் போக 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 அப்படியே எல்லாம் புரிஞ்சதுனால எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அந்த கடைசி அந்த லாஸ்ட் 7 நாள் வகுப்பு முன்னே அந்த இது திட்டங்கள் போட்டு அந்த சாஃப்ட்வேர் வாங்கி அதில் வந்து பேக் அப்போ போய் கல்யாணம் தப்போ அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் போட்டு பார்க்குறப்போ அமேசிங்காக இருந்தது, எல்லாமே எக்ஸாக்டாக கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம படிக்காதவங்களே இவ்வளோ எங்களுக்கு வந்து புரியுதுன்னா இந்த கால நிஜமாக இந்த இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கோம். நாங்கள்லாம் கற்றுட்டு எவ்வளவோ தூரமோ நம்ம லைஃப்பில் இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து அந்த காலத்தில் எல்லாம் பொறுமையாக போனாங்க, இந்த காலத்துக்கு பொறுமையாக போகிறதுக்கும் நேரம் இல்லை இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்தது ஒரு வரப்பிரசாதம். எல்லா யங்ஸ்டர்ஸும் நிஜமாகவே இதெல்லாம் படித்து பயன்படுத்திக்கணுங்கிறத இப்போல்லாம் நான் அப்படின்ற என்னோட ஆசை என்னோட இது அப்படி பயன்படுத்திக்கணுங்கிறத இது. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்நேரத்துக்கு என்ன என்னன்னு பார்த்து கொண்டு இதை பார்த்து இன்னொருத்தர் சொல்லணும் ஒரு 2-3 ஜாதகம் வந்துச்சு அதெல்லாம் ஆய்வு பண்ணிவிட்டு பார்த்து கல்யாணம் ஆதவங்களுக்கு இது இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகலை என்ன ரீசன், உங்கள் 7ஆம் அதிபதி 8ஆம் இதில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் இவ்வளோ, ஏன்னா அடுத்தடுத்த கட்ட ஒவ்வொரு லக்னம் மாறும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதி 8ஆம் பாவத்துக்கே வருது, அதனால தான் உங்களுக்கு இந்த மிஸ்டேக் இருக்குது, ஆனால் இப்போ வந்து நேராக கூடி வந்திருக்கு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாங்காட்டி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. சிலதெல்லாம் வந்து எங்களுக்கே எங்கள் ஜாதகமே போட்டு 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 போக்கு பார்க்குறப்போ நல்லாவே பொருந்ததுங்க, ரொம்பவே நல்லாவே பொருந்தது. சரி இத்தனையும் நாங்கள் எத்தனை பேர் மேலே கோச்சுட்டோம், ஐயோ இவங்க வேணுமே இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி, எல்லாத்துக்கும் கிரகத்தை காணும், அந்த கிரகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வகுப்பில் சொல்லி கொடுத்துருந்துச்சு. அந்த பொதுவுடைய மூர்த்திக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், அவங்கள நிச்சயமாகவே அவங்க காலை தொட்டு வணங்கணும், அவங்களாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் பொதுவாக இதை பயன்படணும் அப்படின்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, அதுக்கே நான் மனசார வாங்கலாம். ஆனால் அங்கே கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களும் எல்லா ஆசிரியர்களும் நிஜமாகவே பொறுமையாக நாங்கள் அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒவ்வொரு மாதிரி படிக்க படி படிக்கட்டின்னு போட்டேன், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களால் முடியும் படிங்க படிங்க, எங்களுக்கும் தனியாக கோச்சர் கொடுத்து அவங்க மூலியமாக ஊக்கப்படுத்தி எங்களால் முடியும்னு சொல்லி புரிதல் கொண்டு வந்து எல்லாம் இதுன்ட்டு நான் என்னமோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எல்லா அனைத்து குருமார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, நிஜமாகவே நன்றி தெரிவிக்கிறேன். புதுடைய மூர்த்தியை நான் மனசார வழங்குவேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த இது கொடுத்ததுக்கு. அடுத்த இன்னும் நல்லா புரிதல் எடுத்துக்கிட்டு நான் வந்து அடுத்த வகுப்பு கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், எனக்கு வேணும் அடுத்த வகுப்பு வேணும், எங்கள் வீட்டுக்காரர் போன்னு சொல்லிட்டாரு மனப்பூர்வமாக இருந்துட்டு, சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வகுப்புக்கு ரெடி ஆகிட்டே இருக்கேன் சார், கண்டிப்பாக நான் ரெடி ஆகிடுவேன் அடுத்த வகுப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு. எங்கள் ஆசீர்வாதம் வேணும், உங்கள் அனுமதியும் வேணும், ஆசீர்வாதம் வேணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணி என்ன
ஏற்றுக்குங்க சார், அடுத்த வகுப்புக்கு எனக்கு அனுமதி கொடுங்க சார், கொடுங்க சார், ரொம்ப நன்றி சார்.